திண்டுக்கல்லில் கதவை தாளிட்டு 5 மணி நேரம் போராடிய குழந்தை மீட்பு. திண்டுக்கல்லில் கதவை தாளித்துக் கொண்டு 5 மணி நேரம் போராடிய 1.5 வயது குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். திண்டுக்கல் மேட்டில்ஸ் ரோடு பகுதியில் KSR என்ற அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் சிவகாமி நாதன். இவருடைய 1.5 வயது குழந்தை ஆஷிப் அதர்வா வீட்டினுள் குழந்தை உள்பக்கமாக கதவை தாளித்துக் கொண்டது. இதையடுத்து வெளியே வர முடியாமல் கத்தி கதறியது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்து 5 மணி நேரமாக போராடிய குழந்தையை திண்டுக்கல் தீயணைப்பு நிலைய அலுவலர் மயில்ராஜ் முன்னிலையில் தீயணைப்பு வீரர்கள் வித்யாபதி, சரவணன், அகஸ்டின், பாண்டியராஜன் ஆகிய குழுவினர் ஹைட்ராலிக் டோர் ஓபனர் மூலமாக கதவு திறக்கப்பட்டு குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. இதற்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டது. இதையடுத்து 5 மணி நேரம் போராடிய குழந்தை மீட்கப்பட்டது. இதனால் குழந்தையின் பெற்றோர் உறவினர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. 'Cause you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away. 'Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals.